விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட வேளவனுக்கு வாங்க வேளவன்ல மட்டும்தான் குறைந்த விலை நிறைந்த தரம் வேளவனுக்கு வந்தா உங்க பணம் மிச்சம் மனசு மிச்சம் கிங்டம் டுடே

பதவி எனக்கு ராணி பதவி வேணும் இளவரசர் இளவரசி பதவி வேணும் இதுக்காக வந்து போட்டியிடவ ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அவங்களுக்குள்ளே கலந்து பேசி ஓட் பிரகாரம் தான் எல்லாருமே அவங்கவுங்க பொறுப்பை ஏற்றுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் தெரிவிச்சிருந்தாரு அப்ப வந்து இளவரசி பதவிக்காக குயின்சி ஜெனனி ஐஷா அண்ட் மைனா அப்படின்னு சொல்லி இவங்க நாலு பேருமே போட்டிட்டு இருந்தாங்க அப்ப வந்து குயின்சி இளவரசி ஆகிறதுக்கு யாரெல்லாம் வந்து ஓட் பண்றீங்க அப்படின்னு கேட்டப்போ விக்ரமன் ரக்ஷிதா இவங்க ரெண்டு பேருமே கை தூக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அந்த சமயத்தில் தனலட்சுமி விக்ரமன் அவனோட பக்கத்துல தான் உட்காந்துட்டு இருந்தாங்க அப்போ விக்ரமன் குயின்சி வந்து இளவரசி ஆகிறதுக்காக கை தூக்கினப்போ அந்த கைய அவங்க தான் பிடிச்சி இறக்கி விட்டாங்க இந்த வீடியோ இப்ப சோஷியல் மீடியா பக்கத்துல பயங்கர ட்ரெண்டிங்ல இருக்கு தனலட்சுமியே மத்தவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை அவங்கள சார்ந்த ஆட்களை வச்சு தட்டி பறிக்க பாக்குறாங்க இது மத்தவங்களுக்கு அவமரியாதையா இருக்காதா எப்படி அவங்க இப்படி ஒரு குரூப்பிசம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் மூலியமா கேட்டுட்டு இருக்காங்க நிறைய பேர் இது ஒரு இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிட்டு இருக்காங்க அதே சமயத்துல ஜனனி வந்து இளவரசி ஆகும் பொழுது அது எங்களுக்கு சம்மதம் தான் அப்படின்னு சொல்லி விக்ரமனும் ரக்ஷிதாவும் கை தூக்கும் அந்த இடத்துல தனலட்சுமி விக்ரமனோட கை இறக்குறதுக்காக எந்த விதமான முயற்சியுமே எடுக்கல பட் இந்த ஒரு டிஃபரன்சியேஷன் எல்லாருமே நோட்டீஸ் பண்ணிருக்காங்க அதே குயின்சிய மட்டும் தனலட்சுமி டார்கெட் பண்றாங்க இத்தனைக்கும் எல்லா அநியாயத்துக்குமே வாய்ஸ் ரைஸ் பண்ற விக்ரமன் ஏ தனலட்சுமியோட பேச்சு கேட்டு சும்மா இருந்தாரு அப்படின்னு கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க எல்லாத்துக்குமே அப்புறம் நான் வந்து இன்டிவிஜுவல் பிளேயர் தான் நான் வந்து எனக்காக மட்டும்தான் இந்த கேமை ஆட வந்திருக்கேன் நான் யாரையுமே நம்புறதா இல்ல அப்படின்னு சொல்லி இந்த வீட்டுக்குள்ள இன்னுமே சர்வை பண்ணிட்டு இருக்க தனலட்சுமி இப்ப மட்டும் ஏன் விக்ரமன் மத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ண கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு அவங்க நடந்துக்கிறது நியாயமாவே படல அப்படின்னு தெரிவிச்சிட்டு இருக்காங்க இதனால குயின்சி பயங்கரமா மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டாங்க குயின்சி மட்டும் கிடையாது நிவாஷினியுமே அப்படிதான் நிவாஷினி வந்து அவங்களுக்குமே இளவரசி ஆகணும் அப்படின்னு ஆசை இருந்துருச்சு அப்ப வந்து நிவாஷினிக்கு யாருமே ஓட் பண்ணல இதுவுமே ஒரு குரூப்பா டிஸ்கஸ் பண்ணி அவங்க வந்து ஆகக்கூடாது அப்படின்னு தான் ஒரு இன்டென்ஷன்ல யாருமே கை தூக்காம இருந்தாங்களோ அப்படின்னு ரொம்பவே ஹர்ட் ஆகிட்டாங்க நான் வந்து தனியா இருக்கிற மாதிரி இந்த வீட்டுக்குள்ள ஃபீல் ஆகுது அப்படின்னு அவங்க வந்து யார்கிட்டயுமே பேசாம ஓகே நீங்களே கலந்து பேசி நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க எனக்கு எந்த பதவியுமே தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அவங்களுமே குரூப்பாக சேர்ந்து குறிப்பிட்ட நபர்களை டார்கெட் பண்ணி அவங்கள லோன்லியா ஃபீல் பண்ண வைக்கிறாங்க இதனாலேயே அவங்களால கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா ஆடவும் முடியல பட் இந்த டாஸ்கில் கண்டிப்பாக நிறைய சண்டைகள் வர வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு டாஸ்க் வரும்போது தான் கண்டிப்பாக எல்லாருக்குள்ளையுமே பிரளயம் ஏற்படும் அதுக்கு உதாரணமா இப்போ ரிலீஸ் ஆகிருக்கிற ப்ரோமோலையுமே பார்க்க முடியுது எல்லாருமே நான் தான் ராஜா தான் ராணி நான் தான் அரச ஆலோசகர் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பதவியை அப்படியே மைண்டுக்குள்ளே வச்சு ஸோ மைண்ட் கேம் ப்ளே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ எப்படியெல்லாம் இந்த வாரம் இருக்க போது யாரெல்லாம் பயங்கரமாக சண்டை போட போகிறா அவங்களுடைய உண்மையான முகம் வெளியே வருமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் நீங்கள் என்ன தனலட்சுமி பற்றி நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளச்சோடு நினைச்சிருங்க விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட வேளவனுக்கு வாங்க வேளவனில் மட்டும்தான் குறைந்த விலை நிறைந்த தரம் வேலவனுக்கு வந்தா உங்க பணம் மிச்சம் மனசு மிச்சம் விசிட் இந்தியா த்ரூ டெனல் அக்பீரியம் பிஜிபி மறைன் கிங்டம் டுடே